the favorite tv show-களை இனி மிஸ் பண்ணவே இல்ல. c5 will முற்றிலும் இலவசமாக കാണுகள். கே இங்கேயும் எப்பொழுதும். ஓவரால தமிழ் கம்யூனிட்டியா ஒரு தமிழ் சொசைட்டில wife அண்ட் ஹஸ்பண்ட் ஒரு couple-ஆ இருக்கும்போது இதுல வந்து பெரும்பாலும் ஹஸ்பண்ட்ஸ் இந்த மிஸ்டேக்ஸ பண்றாங்க. அல்லது வந்து அவங்க கிட்ட இப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. அதை வந்து ஃபைனான்ஸ்ல சேஞ்ச் பண்ணோம். இப்போ உங்க சர்க்கிளே பாத்துるீங்கல. அப்படி நீங்க நடக்க வேண்டிய விஷயம் என்ன? நான் நிறைய லைஃப்ல பார்த்த வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி நான் அப்படிதான் என்ன கதை கேட்டீங்கன்னு தெரியல. நீங்க நான் நிஜமாக ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு சாய்ஸ் இப்போ நான் வேலைக்கு போகலாம் அப்படின்னா ஒரு சாய்ஸ் இல்ல என் ஃபேமிலி கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் போகலாம் ஒரு வேலை நான் சப்போர்ட் பண்ண போவாட்டியும் என்ன யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க ஏமா நீ போல அப்படின்னு லேடிஸ் யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா ஒரு பையனுக்கு அப்படி கிடையாது அவன் என்ன நடந்தாலும் வேலைக்கு போயே தீரணும் என்னது ஹஸ்பண்ட் போல அப்படின்னு கொஸ்டின் பண்ணுவாங்க அப்போ அவனுக்கு ப்ரெஷர்

இப்போ நீங்கள் வந்து அந்த ஷோ பார்த்துட்டு இருந்ததுலையும் சரி இப்போ இவங்க வந்து இவங்க மேலே பரஸ்பரம் வைக்க குட்டச்சாட்டு இவ அவங்கவுங்க மேலே வைக்கிறது இல்லை இது வந்து ரொம்ப காமனாக இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க இந்த மிஸ்டேக் ரொம்ப காமனாக பண்ணியிருக்காங்க இல்லை நான் பார்த்தப்போ இவங்க பேசினப்போ நான் பார்த்தேன் இவங்க தான் ரொம்ப தப்பு பண்ணுறாங்கன்னு நினச்சேங்க இவங்க அப்படி தான் எனக்கு தோணுச்சிங்க இவங்க தான் நிறையா செலவு பண்ணுறாங்க அப்படின்னு தோணிச்சிங்க ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதுங்க உங்களால் தான் அவங்க அவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஏன்னா என்ன சம்பளம்னே நீங்கள் சொல்லாத வரைக்கும் அவங்களுக்கு எல்லா செலவும் பண்ண உரிமை இருக்குங்க பணம் வந்து இருக்கும்போதே சேமிக்க பழகணுங்க ஆனால் சேமிக்கணும்ன்றதுக்காக ரொம்ப கஞ்சத்தனமாகவும் இருந்துடக்கூடாதுங்க பெட்ரோலில் இப்போ பெட் ஒருத்தர் சொன்னாருங்கன்னா ஆஃப் பண்ணிவிடுவோம் வண்டி என்ன அதெல்லாம் வந்து சரியாக இல்லைங்க ஃபேன் போட மாட்டேன்னு சொல்கிறதுங்க இதெல்லாம் வந்து மல்லிப்பூ வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து தேவைகள்னு ஒன்று இருக்குங்க இப்போ பாருங்கள் முப்பத்தி ஆறு வருஷம் முப்பத்தி ஏழு வருஷம் கழிச்சா அவங்களுக்கு ஒரு புடவை கிடைக்குதுங்க கரெக்டாக இல்லைங்களா அவங்க சந்தோஷப்படுறாங்க ஓகே ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு மிடில் கிளாஸில் வந்துங்க நம்மளை அடுத்த லெவலுக்கு நம்ம சந்ததியை கொண்டு போகணுன்னா ஒன்று சேமிப்பு இருக்கணுங்க இல்லை படிப்பு இருக்கணுங்க அவங்க சொன்னது என்னன்னா என்னோட எல்லா பசங்களும் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க இல்லைன்னு சொல்லுங்க ஆனால் சின்ன சின்ன விஷயங்களையும் அவர் வந்து பண்ணாதனால்தாங்க ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்